கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே கத்தரின் கரம் இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் உங்களோடு இருப்பதாக இந்த நாளுக்கான தியான தலைப்பு மகிழ்ச்சியான இருதயம் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்திலே தந்தீர் சங்கீதம் நான்கு ஏழு குருவே என் வாழ்வில் மகிழ்ச்சியே இல்லை என்று ஒரு குருவிடம் சீடன் வருத்தப்பட்டாராம் குரு அவனை ஒரு தோட்டத்திற்கு அழைத்து சென்றார் அங்கே வண்ண வண்ண பட்டாம்பூச்சிகள் அங்குமிங்கும் பறந்து கொண்டிருந்தன இதோ இவற்றில் ஒன்றை பிடித்து கொண்டு வா என சீடனிடம் குரு சொன்னாராம் பட்டாம்பூச்சிகளை துரத்தி கொண்டே ஓடினான் ஆனால் ஒன்றை கூட அவனால் பிடிக்க முடியவில்லை பரவாயில்லை வா நாம் இந்த தோட்டத்தின் அழகையெல்லாம் ரசிக்கலாம் என்று அவனை தோட்டத்தின் நடுவே அழைத்து சென்றாராம் இருவரும் அமைதியாக நின்று கொண்டு தோட்டத்தின் அழகை கண்கள் விரிய விரிய கண்டு கழித்தனர் சிறிது நேரத்தில் பட்டாம்பூச்சிகள் பல அவர்களை சுற்றி சுற்றி பறக்க தொடங்கின மேலும் இரண்டு பத்தாம் பூச்சிகள் அவன் கைகளிலே வந்தமர்ந்தன குரு சிரித்து கொண்டே கூறினாராம் இதுதான் வாழ்க்கை மகிழ்ச்சியை தேடி துரத்துவது அல்ல வாழ்க்கையை அமைதியாக நின்று ரசிக்கும்போது மகிழ்ச்சி நம்மிடம் தானாகவே வந்து சேரும் என்று கூறினாராம் ஆம் பிரியமானவர்களே நாம் வீட்டை வாங்குவதாலோ காரையோ தங்கத்தையோ பதவியோ பலவித சௌகரியங்களை விலை கொடுத்து வாங்க இயலும் ஆனால் சந்தோஷத்தை விலை கொடுத்து வாங்க இயலாது ஒருவனுடைய சந்தோஷத்திற்கு அவைகள் சில உதவிகளை செய்ய இயலும் ஆனாலும் சந்தோஷத்திற்கு எந்த உத்தரவாதமும் இல்லை உண்மையான சந்தோஷம் என்பது ஒரு நல்ல இருதயத்தை வாங்கினால் தான் கிடைக்கும் ஏனென்றால் நம்மை உண்மையாக சந்தோஷப்படுத்தும் ஆற்றல் ஒரு நல்ல மனதிற்கு தான் உண்டு ஆனால் அந்த நல்ல இருதயமா இருதயம் பூமியில் எங்கும் விற்பனை செய்யப்படவில்லை அது தேவன் தரும் பரிசு அதற்கு இல்லை மனிதன் தன்னிடமிருக்கும் இயற்கையான இருதயம் தனக்கு உண்மையான சந்தோஷத்தையும் நிறைவையும் நிம்மதியும் தர இயலாத ஒன்று என்பதை உணர வேண்டும் அந்த உணர்வோடு அவன் தேவனை அண்டிக் கொண்டால் அவனுக்கு கர்த்தர் புதிய இருதயத்தை கொடுப்பார் நான் உங்களுக்கு நவமான ஹயத்தைத் தருவேன் என்பது தேவன் நமக்கு அருளும் வார்த்தை வசதி மிக்க வீடுகளிலும் சௌகரியங்கள் மிகுந்த வீடுகளிலும் விரும்பியதெல்லாம் விலை கொடுத்து வாங்கி அனுபவித்த சாலமோன் சந்தோஷத்தே அல்ல சஞ்சலத்தையே விலை கண்டான் என்று நாம் பார்க்கிறோம் ஏனெனில் அவன் தேவ உறவை தேடவில்லை தேவ ஐக்கியத்தில் அவன் வாழவில்லை எனவே அவனுக்குள் நல்ல இருதயம் இல்லை மோசமான சுயநலம் மிகுந்த ஒரு இருதயத்தோடு அவன் வாழ்ந்ததால் அனைத்து சூழ்நிலைகளிலும் அவன் திருப்தியே அடையவில்லை ஆனால் பலவித பாடுகளின் பாதையில் பயணம் செய்த தாவிது உண்மையான சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் அனுபவிக்க அனுபவித்தான் என்று பார்க்கிறோம் ஏனெனில் செல்வங்களினாலும் சுகபோகங்களினாலும் மகிழ்ச்சியை பெற முடியும் என எண்ணாமல் தேவனுடைய நட்பையும் உறவையும் ஐக்கியத்தையும் முக்கியமாக எண்ணினான் எனவே தேவனால் அவன் ஒரு நல்ல இருதயத்தை பெற்று அந்த நல்ல இருதயத்தினால் தன்னை எல்லா சூழ்நிலைகளிலும் மகிழ்ச்சியாக அவன் வாழ்ந்தான் என்று பார்க்கிறோம் ஆம் எல்லா சூழ்நிலைகளிலும் திரண்ட செல்வங்கள் அல்ல நாம் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு ஒரு நல்ல இருதயம் போதும் ஜெபம் அன்பின் பிதாவை தர்மையான வேலையிலும் கருத்தாவே ஆண்டவரே அதிக சந்தோஷத்தினால் என் என் இருதயத்தில் தந்தீர் என்று தாவிது சொன்னது போல ஆண்டவரே ஒரு சந்தோஷமான இருதயத்தினால் மாத்திரமே ஆண்டவரே நாங்கள் நிறைவை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை பார்த்தோம் கர்த்தவே உண்மையான மகிழ்ச்சி என்பது நல்ல மனநிலையிலே காணப்படுகிறது என்பதை அன்றவரே பார்த்தோம் அப்பா சாலமோனுடைய வாழ்க்கையிலையும் தாவிதுடைய வாழ்க்கையிலையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது உம்மை தேடி உமக்கு தன் இருதயத்தை கொடுக்கிறவர்களுக்கு உண்மையான நிலையான மகிழ்ச்சி இருந்தது என்பதை பார்க்கிறோம் அப்படிப்பட்ட உண்மையான சந்தோஷத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்து மீட்பு இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே ஆமேன் பிரியமானவர்களே எல்லா சூழலிலும் மகிழ்ச்சியாக வாழ திரண்ட செல்வங்கள் தேவையல்ல ஒரு நல்ல இருதயம் நமக்கு போதும் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்